ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டு விட்டது. இப்போ நம்ம வந்து அது பற்றிய ஒரு காணொளியை தான் பார்க்க போகிறோம். டிஆர்பிக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ், நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்வில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே தேர்வுக்கு முறையாக அவங்களுடைய முயற்சியும் உழைப்பும் மட்டும் வெற்றிக்கு காரணமாக இல்லை, பயிற்சியும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. நம்ம என்னதான் அந்த 10 யூனிட்டை கவர் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் படிச்சிருந்தாலும், அந்த 10 யூனிட்டை கவர் பண்ணுற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நல்லா படிப்பாங்க. இனருள்தும் நாரா மலரணையர், கற்றது உணர விரித்துரையாதாரனார் வள்ளுவர். அதாவது சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அதை வந்து ஒரு அவையில் சொல்ல தெரியாது. அதை வந்து வள்ளுவர் வந்து மலர்ந்திருந்தும் மனம் வீசாத மலருக்கு ஒப்பிடுகிறார். மலர் இருக்குது ஆனால் மனம் இல்லை. அதுபோல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பரீட்சையில் வெளிப்படுத்த தெரியாது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தேர்வு எழுதி பார்க்க பயப்படுவாங்க. என்னன்னு கேட்டால், நான் முழுசாக படிச்சுட்டு தான் தேர்வு எழுதி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். நாம் எல்லாத்தையும் முழுசாக படிச்சுட்டு தான் தேர்வு எழுதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தேர்வு எழுதுறதுல தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த 3 ஹவர்ஸ் நம்ம எப்படி உள்ளே உட்காந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்குது. சரி, இப்போ இதை பற்றி ஒரு தகவல் நம்ம பார்க்கலாம். இந்த டிஆர்பி டெஸ்ட் பேட்சு ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கு, நீங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம், தாவரவியல், விலங்கியல், இயற்பியல், வேதியியல், இதே போல் நீங்கள் வந்து வரலாறு, வணிகவியல், நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் எல்லா மேஜருக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறோம். இது 38 பிரான்ச், கிட்டத்தட்ட 30 டிஸ்ட்ரிக்டில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. நம்ம 38 பிரான்ச்லேயும் நீங்கள் ஆஃப்லைனில் டைரெக்டாகவே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எழுதிக்கலாம். இதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் இந்த தேர்வு, இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அறிவிப்பை பார்த்த உடனேயே இந்த யூடியூப்பில் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜரை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த டெஸ்ட் ஷெடியூல் அனுப்பி வைப்பாங்க. ஆனால் பட் அதுக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகும். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ்கெல்லாம் டைம் டேபிள் போட்டுட்ருக்கோம். குறைஞ்சது ஒரு 3 to 5 தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு டைம் டேபிள் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து அந்த டெஸ்ட் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது தயாரான உடனே உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து உங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அனுப்பி வச்சுடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம், ஆன்லைன்லேயும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ அதோட டெஸ்ட் ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லிங்க்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் அனுப்பி வைப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவில் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆஃப்லைனில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, இது ரெண்டும். அடுத்தாக்கில் சார், இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பி கால்ஃபர் வந்துருச்சு, கால்ஃபர் வந்தோன்னா எல்லாருமே கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சார், கோச்சிங் சென்டர் போய் தான் நிச்சயமாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக பிஜிடிஆர்பிக்கு நமக்கு வந்து சரியான வழிகாட்டுதல், கைடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்தளவில். ஏன் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் படித்ததில் அதை 10 யூனிட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்டை எந்த ஏரியாவிலேருந்து கொஷின் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எடுத்து சொல்கிறவங்க ரொம்ப முக்கியம். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படின்னார் வள்ளுவர். அதாவது நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தை ஏற்கனவே செஞ்சவங்க, அந்த காரியத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி செய்வது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். அதனால் நிச்சயமாக நீங்கள் கோச்சிங் போய் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ உள்ள போட்டிக்கு அது ரொம்ப முக்கியம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குனார் வள்ளுவர் இல்லையா. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை முழுவதுமாக ஆராய்ந்து விட்டு அந்த காரியத்தை நம்ம செய்யணும். என்ன சார் ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னால், நீங்கள் பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல எண்ணுங்க, அதில் வெற்றி பெற என்னெல்லாம் வேணும்னு எண்ணுங்க. ஒன்று, அதற்கு தேவையான அத்தனையும் உங்களிடம் இருக்கிறதா, சிலபஸ் இருக்கிறதா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தீங்களா, உங்களுடைய பலம் பலவீனத்தை அறிந்து கொண்டீர்களா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு புத்தகங்கள் இருக்கிறதா. அதை கூட ஒரு திருக்குறளில் அற்புதமாக சொல்லிடலாம், பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல்னார் வள்ளுவர். அதான் நீங்கள் இப்போ பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் நிச்சயமாக செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் நிச்சயமாக காலேஜில் ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு குருவுக்கான தட்சணை கொடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இருப்போம், அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ பொருள் நிச்சயமாக செலவழிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா என்கிட்ட கூட ஒரு பொண்ணு கால் பண்ணி கேட்டுச்சு, சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் மேக்ஸு,
நான் ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் டூக்கு சக்ஸஸ் பண்ணுற நிலமையில இருக்கிறேன். இந்த மாதிரி நிலமையில நான் வந்து இப்போ பிஜிடிஆர்பி கால் ஃபீல் வந்திருக்கு, வராத குரூப் டூ விட வந்திருக்க பிஜிடிஆர்பி நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நான் படிக்கவா வேணாமா சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு நான் கொஞ்சம் அவசரத்தில் இருந்ததால் ஒரே சீக்கிரம் ஷார்ட்டாக பதில் சொல்ல வேண்டியிருந்துச்சு. உடனே இந்த திருக்குறளை தான் சொன்னேன், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல்மா, இந்த திருக்குறளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாமா என் லைனுக்கு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு என்ன சார் ஒரே திருக்குறளை முடிச்சிட்டிங்கன்னு, ஆமாம் நிச்சயமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு தயாராக இருங்க. ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லாம் ஜெராக்ஸ் போட்டு வாங்க வேண்டியது இருக்கும், புக்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், கோச்சிங் கிளாஸஸ் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்மளோட போட்டியாளர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை நம்மளும் செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம தயங்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது கருவி, போதுமான கருவி வேணும் இல்லையா, நமக்கு வந்து தேவையான புத்தகங்கள் வேணும். மூன்று புத்தகங்கள் இருந்தால் ஒரு ஆசிரியர் தேவையில்லை, ஏன்னா ஞானம் கருதினும் கைகூடும் கருவி அறிந்து இடத்தாட் செய்யணும் அப்படின்னாரு இல்லையா. ஸோ அப்போது உலகத்தையே விழணும்னு நினச்சா கூட அந்த கருவியும் இடமும் சரியாக இருந்ததுன்னா நம்மளால் வெற்றி கொள்ள முடியும் இல்லையா. அறிவினை என்ப உளவோ கருவி அறிந்து இடத்தாட் செய்யின் காலம் அறிந்து செய்யின் அப்படின்லாம் நம்ம வந்து திருக்குறள் படிச்சிருப்போம் இல்லையா. அதனால் நம்மளுடைய காரியத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தேவையான செய்பொருள்கள் இருக்கணும், இது ரெண்டாவது கருவி. ஸோ மூணாவது போதுமான காலம், நிச்சயமாக காலம் நமக்கு இந்த 4 மாத கால அளவு பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணால் தாராளமாக போதும், நீங்கள் போட்டியை அனைத்தையும் வெல்லுவதற்கு இந்த 4 மாத காலம் தாராளமாக போதும். அடுத்து வினை, நம்ம எப்படி செயல்பட போகிறோம், எப்படி டெஸ்ட் எழுத போகிறோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்முடைய டெஸ்ட் பேட்ச்ங்கிறது அதில் வினையில் தான் இருக்குது, ஏன்னா நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுத வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்து இடம், இடம் அப்படிங்கிறது நம்ம டைம் ஸ்பெண்டிங் படிக்கிறத கூட எடுத்துக்கலாங்க. டெய்லி காலையில் ஒரு 4 ஹவர்ஸ் கண்டினியூவாக படிங்க, இந்த 4 மாதமும் நீங்கள் அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக காலையில் ஒரு 4:30 to 8:30 வரைக்கும் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி சார், இது வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணுறதுக்கான சில ஆலோசனைகள் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக இதில் 38 பிரான்ச்சு, அந்த 38 பிரான்ச்சுடைய காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள். உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் டெஸ்ட் ஷெடியூல் அனுப்பி வச்சிடறோம். ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, போன பிஜிடிஆர்பி அதுக்கு முந்தைய பிஜிடிஆர்பியில் நம்ம ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த பிஜிடிஆர்பிக்கு நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறோம், 38 பிரான்ச்லேயும் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு வந்து நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் நம்ம பிஜிடிஆர்பிக்கு கிளாஸஸ் எடுக்க முடியும். அடுத்த ஷார்ட் டைமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக படிச்சிருக்க மாட்டாங்க, பிஜிடிஆர்பி கால் ஃபர் வந்தோன்னா ஓடி வருவாங்க. ஓடி வந்து அவங்க வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டாஃபுக்கு கூட சரியான முறையில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கடையரே கல்லாதவர்னார் வள்ளுவர் இல்லையா. ஒரு செல்வந்தன் முன்பு ஒரு வறியவன் எப்படி ஏங்கி நிற்கிறானோ அதுபோல் அறிவுடையார் முன்பு நாம் ஏங்கி நின்று கல்வி கற்க வேண்டும். அந்த நிலைக்கு நாம் கேவலப்பட்டோம் என்றால் நிச்சயமாக கடைசி வரைக்கும் கடையராக, அதாவது இழிந்தவராக தான் நம்ம கருதப்படுவோம், எதையுமே கற்றுட்டு போக முடியாது. ஆனால் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிக்க வரக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் தன்னை மாணவர்களாக கருதவே மாட்டாங்க, தாங்களும் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த டீச்சிங் எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ட்டை வந்து மல்லுக்கிட்டு இருப்பாங்க எப்போதுமே. இதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஆசு கூட்டல் இரியர், குற்றங்களை களைபவர். ஆசிரியர்னால் யார், குற்றங்களை களைபவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர் நார் வள்ளுவர். அதாவது பிறருடைய குற்றங்களை களையக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நாம் எந்த அளவுக்கு குற்றமற்றவராக இருக்க வேண்டும், அப்படி நாம் பிறருடைய குற்றங்களை களைபவராக இருந்தால் நம்மளுடைய குற்றங்களை இறைவனே பார்த்து போகிறான். அந்த அளவுக்கு ஆசிரியர் பணி வந்து ஒரு அறப்பணி, அதற்கே உங்களை அர்ப்பணின்னு சொல்லி நீங்களாம் இந்த தகுதி தேர்வு எழுதுறீங்க. நீங்கள் இதில் எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். நம் கண் முன்னாடி நிற்கக்கூடிய எதிரி அந்த 150 வினாக்கள் மட்டும்தான், வேறு எந்த போட்டியும் கிடையாது. நம்பிக்கையோடு தேர்வு எழுதுங்க. தேர்வு அந்த டெஸ்ட் பேஜ் அவசியமா சார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் இல்லையா, ஏன் சார் டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா பாருங்கள். நீங்கள் படித்தாலும் படிக்காவிட்டாலும் டெஸ்ட் எழுதி பார்க்குறது உங்களுக்கு வெற்றியை தரும். எப்படி சார் அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து பிஜிடிஆர்பியில் நமக்கு டெஸ்ட் எவ்வளோக்கு நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின்ஸுக்கு நமக்கு டெஸ்ட் நடக்குது இல்லையா, 150 கொஸ்டினுக்கு டெஸ்ட் நடக்குது. சரி, கட் ஆஃப் எவ்வளோவா இருக்குது இதில். ஸோ இதில் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக கட் ஆஃப் இருக்குது. 100 மார்க் வந்து கட் ஆஃப், 150
கொஸ்டின்ஸுக்கு டெஸ்ட்டு நடக்குது. சரி, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, பிஜிடிஆர்பி படிக்கும்போது காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, எல்லா பக்கமும் எல்லோரும் போய் படிக்கிறாங்க, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, இந்த காம்படிஷன் எல்லாமே எல்லோரும் புத்தகத்தை தூக்கி பரபரப்பாக அலையிறாங்களே தவிர யாருமே குவாலிட்டியாக படிக்க மாட்டேன்றாங்க, யாருமே வெற்றிக்கு தேவையான தந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தர் கூட வெற்றிக்கு தேவையான 100 வினாக்களை முழுவதுமாக தெரிந்து கொண்டு தேர்வுக்கு வர்றதில்லை. இது என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த 4 மாதம் படிங்க. சார் எப்படி சார், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த 150 கொஸ்டினில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு பையன் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 120 கொஸ்டின் கரெக்டாக போட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒருத்தர் எடுத்திருக்கான், ஏதோ ஒன்று ஒரு பிஜிடிஆர்பியில் மேக்ஸ் மேஜர்னு வச்சுக்கோங்களேன். 120 கொஸ்டின் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒருத்தர் எடுத்திருக்கான். சரி, கட் ஆஃப் எவ்வளவு? 100 கொஸ்டின். அவன் எடுத்தது எவ்வளவு? 120 மார்க் எடுத்து அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காப்புல. ஸோ அவருடைய பேப்பரை நம்ம கொஞ்சம் எவாலியேஷன் பண்ணி அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? பாருங்கள். அப்படின்னா அவருக்கு அந்த 150 கொஸ்டினில் 75 கொஸ்டின் 100% தெரிஞ்சிருக்கு. 75 கொஸ்டின் 100% அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஒரு 25 கொஸ்டின் அவருக்கு 50% தெரிஞ்சிருக்கு. 25 கொஸ்டின் 50% அவருக்கு தெரிஞ்சிருக்கு. 50 கொஸ்டின் அவருக்கு 100% சுத்தமாக அவருக்கு தெரியல. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தவருடைய சூழ்நிலையை கூட பாருங்கள். 75 கொஸ்டின் அவருக்கு 100% தெரிஞ்சிருக்கு. 25 கொஸ்டின்ஸ் வந்து ஏவா பியா, ரெண்டு ஆப்ஷன் அவர் எலிமினேட் பண்ணிடுறாரு. ஏவா பியான்னு அவருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. 50 கொஸ்டின் அவருக்கு சுத்தமாக தெரியல. சுத்தமாக தெரியலனா ஏரியா தெரியும், அந்த 4 ஆப்ஷன்லையுமே அவருக்கு கரெக்டாக தெரியல. ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்த பையனுக்கு கூட, ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிறவனுக்கு கூட பாருங்கள், கட் ஆஃப் எவ்வளவு? 100 கொஸ்டின்ஸ். ஆனால் அவருக்கு 100% தெரிஞ்ச கொஸ்டின் வெறும் 75 தான். ஒருத்தர் கூட தேர்வில் பாஸ் பண்ண தேவையான அந்த 100 கொஸ்டினை தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை எழுத வர்றதில்லை. அது எல்லா மேஜருக்கும் அதே தான். அதனால் நீங்கள் போட்டியை பற்றி எப்போதுமே கவலைப்படாதீங்க. சரி சார், அப்போ எப்படி சார் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 75 கொஸ்டின் டைரெக்டாக தெரிஞ்சிடும். மீதி ஒரு 25 35 கொஸ்டின் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 35 கொஸ்டின் அவங்களுக்கு வந்து 50% தான் தெரியும். 50%னா ஏஆர்பி. ஆக அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய ஒரு 50-40 கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்த பையன் கூட அவனுக்கு நல்லா தெரிஞ்ச 75 கொஸ்டின் அவனுக்கு வேலை வாங்கி தருதா? தரலை. ஏன்னா கட் ஆஃப் 100. சரி, அவன் யோசிச்சு போடுற 35 கொஸ்டினை அவன் பரிச்சை அன்னைக்கு அந்த 3 ஹவர்ஸில் அவன் புத்திசாலித்தனமாக யோசித்து போட்டாதான் அது கரெக்டாகும். சரி, அவனுக்கு சுத்தமாக தெரியாத 40 கொஸ்டின், அந்த 40 கொஸ்டினில் அவன் ஏதாவது ஒரு பிங்கி பிங்கி வாங்கி போட்டு ஏயோ பிஏ சிஏ போட்டு இல்லை ஒத்தையா ரெட்டையாக போட்டு பிடிச்ச நம்பரை போட்டு அவன் மார்க் எடுக்கிறான். அப்படி ஸ்கோர் பண்ணாதான் இந்த 120 அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கான். அதாவது அவனுக்கு நல்லா தெரிஞ்சதில் 75 நிச்சயமாக, நல்லா தெரிஞ்சதில் கூட தப்பு பண்ணுவாங்க, அதில் அவர் 70 கரெக்டாக போட்டிருப்பார். யோசித்து போடுற 35 அன்றைக்கி அவர் நல்லா யோசித்தாருன்னா ஒரு 30 போட்டிருப்பார். அவருக்கு சுத்தமாக தெரியாத 40 அவர் ஒரு 20 போட்டிருப்பார். போட்டு அவர் 120 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அவர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பார். ஆக ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவர் கூட வெற்றிக்கு தேவையான 100 மார்க்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை எழுத வரலை. அதனால் நீங்கள் இந்த 4 மாதம் படிக்கும்போது உங்களுக்குமே படிப்பு நிறைவடையாது போல தான் இருக்கும். உங்களுக்கு வெற்றியை தரது எது தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 75 கொஸ்டின் வெற்றி தருதா? தரலை. ஆனால் அது ரேஸில் இருக்கணும், காம்படிஷனில் இருக்கணும்னா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட கொஸ்டினாவது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அது வெற்றியை தராது. நமக்கு வெற்றியை தர கொஸ்டின் எது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 35 கொஸ்டின் யோசிச்சு போடுறீங்களா? இந்த 40 கொஸ்டின் சுத்தமாக தெரியாதா? இந்த 75 கொஸ்டினை நீங்கள் அந்த கொடுத்த 3 ஹவர்ஸில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்று, நம்ம காம்படிஷனை எந்த காரணத்தை கொண்டும் மனசில் எடுத்துக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் பரீட்சை எழுதுகிற அன்னைக்கு அந்த 3 ஹவர்ஸ் எப்படி புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஈவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்த பையனுக்கு கூட 100-க்கு 100 கொஸ்டின், அதாவது கட் ஆஃப் ஆன 100 கொஸ்டினுக்கு 100-க்கு 100 அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை போட்டுட்டு மீதி தெரியாத கொஸ்டினையும் யோசித்து போடுறதையும் அந்த 3 ஹவர்ஸில் அவன் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அவன் ஜெயிக்கிறான். இதை நீங்கள் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று, ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், எதுக்காக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் வேலையை வாங்கி தரலை. அவனுக்கு தெரியாத கொஸ்டினும் யோசித்து போடுற கொஸ்டினும் தான் அவனுக்கு வேலை வாங்கி தருது.
ஸோ அப்போது இதுலேருந்து தெரிய கருத்து என்ன, நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்சுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஆனால் டெஸ்ட் எழுத வரமாட்டாங்க. நான் கேட்பேன், ஏன்டா டெஸ்ட் எழுத வரல தம்பி அப்படின்னு கேட்பேன். அப்போ அந்த பையன் சொல்லுவான், இல்லை சார் நான் சரியாக படிக்கலை, அதனால தான் டெஸ்ட் எழுத வரல, நான் நல்லா படிச்சிருந்தா தானே டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், தம்பி நீ சரியாக படிக்கலைன்னா தான் டெஸ்ட் எழுத வரணும், நீ நல்லா படித்தா கூட நீ டெஸ்ட் எழுத வர வேண்டாம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவனுக்கு நான் இந்த கால்குலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, இங்கே பாருப்பா, நமக்கு தெரிஞ்ச கொஷினும் தெரியாத கொஷினும் சேர்ந்து தான் நமக்கு வேலையை வாங்கி தருதே தவிர, நமக்கு 100% தெரிஞ்ச கொஷின் நமக்கு வேலை வாங்கி தரல. நீ நல்லா படிச்சிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்ச கொஷின் நிறையா இருக்கும், நீ சரியாக படிக்கலைன்னா உனக்கு தெரியாத கொஷின் நிறையா இருக்கும். நீ நல்லா படிக்கலைன்னா தான் நீ டெஸ்ட் எழுத வரணும், ஏன்னா அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற பற்றியா, அந்த ப்ராக்டிஸ் தான் உண்மையான ப்ராக்டிஸ். ஏன்னா நம்ம பரிட்சை எழுதும்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் நல்லா ரொம்ப கம்மியாக இருக்கும், தெரியாத கொஷினும் யோசித்து போடுற கொஷின் தான் நிறைய இருக்கும். அதை எப்படி ப்ரெசன்ஸாக மைண்டில் போடுறோமோ அதுதான் நமக்கு வேலை வாங்கி தருது. அதனால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா படிக்கிறவங்களாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாக நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலே நிச்சயமாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே போல் நான் டெஸ்ட் எழுத வரவங்கிட்ட சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிக்காட்டாலும் பரவாயில்ல, இப்போ இந்த 150 கொஸ்டினை இங்கேயே படிச்சு இங்கேயே சொல்லிட்டு இதுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான 4 ஆப்ஷன் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து போங்க. இதுவரைக்கும் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, இப்போ படிங்க. ஏன்னா டெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஷின்ஸ் எடுக்கிறவங்க எப்போதுமே நம்ம கஷ்டப்பட்டு படிப்போங்க, நம்ம கஷ்டப்பட்டு படிப்போம். ஆனால் கொஷின் எடுக்கிறவங்களை பாருங்கள், நமக்கு தெரியாத கொஷினாக செட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. இன்றைக்கி போட்டித் தேர்வில் நம்ம ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெறும் நூலறிவு மட்டும் நமக்கு போதாது, மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவைன்னார் வள்ளுவர். அதாவது நம்மளோட நூலறிவோடு இயற்கையான நுண்ணறிவும் இருந்தால் தான் இன்றைக்கி 4 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் அவர் சொன்னார், கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன சூழ்ச்சி பண்ணினாலும் நீங்கள் நூலறிவோடு நுண்ணறிவும் உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். அதுதான் முக்கியம். ஸோ அப்போது வெற்றி பெற தேவையானது நாம் படித்த படிப்போடு சேர்ந்து இயற்கையான நுண்ணறிவும் தேவை. அதாவது யோசித்து போடுறதும் சுத்தமாக தெரியாத கொஸ்டினையும் அங்கே சம்திங் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட எடுக்க முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இங்கே டெஸ்ட் பேட்ச் நடத்தி நிச்சயம் ஒரு 3-5000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எல்லாம் வேலியபிள் கொஸ்டின்ஸாக இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வந்ததுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி பண்ண அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் படித்தாலும் படிக்காட்டாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களான்னு சொல்ல முடியாது, ஆனால் வேலைக்கு போன எல்லாரும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம், நிறைய நேரங்களில் நல்ல முடிவு எடுப்போம், ஆனால் அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அதை எப்படி சொல்கிறதுன்னா, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீதுன்னார் வள்ளுவர். ஆராய்ச்சியினுடைய எல்லை ஒரு முடிவு எடுக்கிறது தான். நம்ம எல்லாம் டெய்லி சிந்திப்போம், இப்போ இந்த யூடியூப்பில் இந்த காணொலி பார்க்குறோம், இதுபோல் நிறைய வீட்டில் உட்காந்து தினமும் சிந்திப்போம் நம்ம எப்படி முன்னேற அப்படின்னு சொல்லி. அப்படி முன்னேறும் போது நம்ம ஒரு முடிவு எடுப்போம், சிந்திக்கும் போது யார் எப்போ சிந்தித்தாலும் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை நாம் தாமதப்படுத்தினோம் என்றால் அது குற்றத்தை ஏற்படுத்தும், தீங்கை ஏற்படுத்தும். அதனால் இந்த 4 மாதம் இருக்குது, ஈவன் ஏ ரைட் டிசிஷன் என்னாகும், ராங் ஆகிடும் அதை லேட்டாக எடுக்கும்போது. அதனால் இந்த 4 மாதத்தை எல்லா உலகமும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்களும் ஓடுங்க. என்னையை பொறுத்தளவில் தேர்வில் வெற்றி பெறுவது என்பது ஒரு திட்டமிட்ட உழைப்பு தானே தவிர அது கடின உழைப்பு இல்லை. 4 மாத கால அளவு போதும், முயற்சி உழைப்பு பயிற்சி இந்த 3 இருந்தால் நிச்சயமாக பிஜிடிஆர்பி நீங்கள் கிளியர் பண்ணலாம். கைடன்ஸ் நிச்சயமாக தேவை, அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்களை போலவே. அதாவது நன்னூல் எழுதிய பவணந்தி முனிவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நமக்கு ஒரு பாடம் எப்போ புரியுமா, ஒரு 25% நமக்கு ஆசிரியர் யாராவது சொல்லிக் கொடுக்கறது மூலமாக புரியுமா, 25% ஆசிரியர்கள் யாராவது நமக்கு சொல்லித்தரது மூலமாக புரியுமா, மீதி 25% குரூப் டிஸ்கஷன் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக புரியுமா. அதாவது உங்கள் நண்பர்களோடு அந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் விவாதிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு புரியுமா. ஆக 25+25, ஆசிரியர் மூலமாக 25%, குரூப் டிஸ்கஷன் மூலமாக 25%, மீதி 50% நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக புரிகிறது. அதன் மூலமாக தான் 100% புரிதலை நாம் ஏற்படுத்த முடியும்னு 1000 வருடங்களுக்கு முன்பே நன்னூல் எழுதிய பவணந்தி முனிவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போது அப்போ நாம் மட்டும் புஸ்தத்தை வச்சுட்டு வெறுமனா படிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு புரிதலை ஏற்படுத்திடும். ஆனாலும் முடியும், 3 புத்தகங்கள் இருந்தால் ஒரு ஆசிரியர் தேவையில்லை. பட் ஆசிரியர் இல்லாமல் படிக்கக்கூடிய படிப்பு நிச்சயமாக பிழைகளை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. நல்ல கைடன்ஸை தேடி போங்க, எல்லா கோச்சிங் சென்டரும் நல்ல கோச்சிங் சென்டர் தான். நீங்கள் நல்ல மாணவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அன்னம் போல மாடு போல
அன்னம் போல மாடு போல அன்னம் தனக்கு என்ன தேவையோ அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கும். மாடு என்ன செய்யும், ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு அசை போட்டுகிட்டே இருக்கும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீர்கள். நீங்கள் எப்போதுமே என்ன செய்யுங்க, உங்களுடைய சிந்தனையில் எப்போதும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி ஜெயிக்கிறது, எந்த ஒரு கஷ்டமான வேலையும் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிங்க, நல்ல திட்டமிடுங்க, காலதாமதம் படுத்தாதீங்க. நான் காலதாமதம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே ஒரு மோசமான ஒன்று. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு சொல்லுவார் வள்ளுவர். நீங்கள் நினைத்ததில் உறுதியாக இருந்தால் உங்களால் நிச்சயமாக அடைய முடியும். இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியராகி இந்த சமுதாயத்திற்கு பணி செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும். நன்றி, வணக்கம்.